கண்ணன் தூது போகிறார், நான் போகணும் என்ன பேசிட்டு வரணும்னு சகதேவன்கிட்ட கேட்டார். பாண்டவாளுக்காக தூது போனார் இல்லையோ, அப்போ நகுலன் சகதேவன் இடத்துல கேட்குறார். ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்கிறார், தர்மபுத்திரன் சொன்னால் உனக்கு தெரியாதா கண்ணா நான் என்ன சொல்ல போகிறேன்னுட்டான். பீமசேனா அண்ணா சொன்னதையே சொல்லுன்னுட்டான். அர்ஜுனன் நான் அண்ணா சொன்னது தான்னுட்டான். எல்லாரும் சொன்னால் சகதேவன் இடத்துல வந்தார். சகதேவன் சொன்னால், நான் சொல்லுவேன், வேணும்னா நீ என்னை கேட்காதே, நான் ஒன்றுமே சொல்லலை, சொன்னால் சொன்னதை ஏற்றுப்பியான்னார். சொல்லேன் சகதேவா, நீ ரொம்ப அன்பு பிள்ளையாச்சே, சின்ன பிள்ளையாச்சே, கடைக்குட்டி, நீ சொல்லு கேட்டுக்கிறேன்னா. இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, உன்னை தூக்கி சிறைச்சாலையில் போட்டணும், போட்டுட்டா இந்த சண்டை நடக்கவே நடக்காது. கண்ணன் சிரிச்சுந்தே சொன்னார், என்னை எதுக்கு சிறைக்கு அனுப்பணுங்கிற, நாங்கள் எல்லாரும் வாண்டாங்கிறோம், துரியோதனன்னு வாண்டாங்கிறான், நீ தான் கங்கணம் கட்டின்னு இருக்கே, இந்த சண்டையை நடத்தணும்னுட்டு. ஏன்னா உனக்கு தெரியும் பூமிக்கு பாரம் அதிகமாக போச்சு, அதை தவிர்க்கணும் நீ வச்சுனுட்டே, உன் அவதாரமே அதற்குத்தான், ஆகவே நீ தான் இருக்கே. கண்ணன் திருப்பி கேட்டார், என்னை நீ கட்டி போட்டு விடுவியா? சகதேவன் சொன்னான், நீ கட்டுறபடி குனிஞ்சு ரெண்டு நில்லு, நான் கட்டுறேன்னா. நிஜமாக கண்ணன் நின்னார், ஒரு பூமாலை எடுத்து கண்ணனுடைய கையை கட்டுட்டான் சகதேவன். கண்ணனால் போக முடியலையாம், தர்மபுத்திரர் கண்ணனே தூது போகணும்னு அழியாச்சுன்னார். கண்ணன் வந்து சகதேவன் இடத்துல கெஞ்சி, இதை அவுத்து விடு, நான் போகணும், என்னால் அறுத்துக்க முடியலே என்று சொல்லி பிரார்த்தித்து அவிழ்த்து கொண்டு போனான். பக்தர்கள் கட்டினால் அவனால் அவிழ்க்க முடியாது. ராவணன் கட்டினா அவிழ்த்துடுறார், சிசுபாலன் கட்டினா அறுத்தறிஞ்சிடுவார். பக்தன் தன் கண்ணால் கட்டி வைத்து, ஒரு கோபிக்கு கட்டினதை அவரால் அவிக்க முடியலையே, ஒரு யசோத கட்டினது அவிக்க முடியல. இது ஆழ்வார் கண்ணின் சிறுத்தாம்பு பாசனம், மதுரகவி ஆழ்வார் பாடினார், கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய, கண்ணனை கட்டிட முடியாது, நாம் கட்டும்படிக்கு அவர் தன்னை அமைத்து கொள்ள வேண்டும். அவர் அப்படி குறுக்கி கை அப்படி வச்சிருந்தார்னா தான் கட்டலாம். ஏன் ஒரு யானைப்பாகன் யானையை கட்டுறாரு, யானையை கட்ட சக்தி அவனுக்கு உண்டானா? மூச்சு விட்டா இவன் ஆகாசத்தில் போய் ஒட்டிக்கணும், அதுதான் இவனுடைய நிலைமை. ஆனால் இவரால் சங்கிலியை தூக்க முடியாது, தாம்பு கையை தூக்க முடியாது, சங்கிலியை யானை கையிலேயே கொடுத்துருவான், யானையே சங்கிலியை தூக்கின்னு போகும். போய் மண்டபத்தில் நின்று தூணுக்கு பக்கத்தில் காலை வச்சுன்னு இவங்கிட்ட சங்கிலியை கொடுத்துட்டு தானே இவனை தட்டும், என்னை கட்டுன்னு அது கட்டி வச்சிருவோம். என்னமோ இவரே யானையை ஓட்டினுமோ மாதிரி, இவரே கட்டினா மாதிரி. அதை போல பகவான்கிற யானையை, பக்தன்கிற மாவட்டி, பக்தன்கிற ஒரு யானைப்பாகன் பக்திங்கிற கயரை வச்சு தான் கட்ட முடியும், வேற எதுக்கு அவர் அடங்க மாட்டார். அந்த பக்திங்கிற கயரையும் அவரே தான் தூக்கின்னு வந்து நம்மகிட்ட கொடுக்குறார். யானை எப்படி தன்னை கட்டுறதுக்கு சங்கிலியை தானே தூக்கிட்டு வருதோ, அதை போல கண்ணன்கிற யானை தன்னை பக்தர்கிற இடத்துல கட்டுப்படுக்கிறது வேண்டிய சங்கிலி பக்தியை தானே தான் நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த பக்தியால் தான் அவரை கட்டி வைக்க முடியும். கூரத்தாழ்வான்கிற ஆச்சாரியன் இருந்தார், அந்த சுவாமி அதிமானுஷஸ்தவத்தில் பாடினார், தாம்னா பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பவந்த. அந்த யசோத கண்ணனை கட்டினது தாமத்தால் இல்லை, தாமம்னா தாம்பு கயிறு, தாமத்தால் இல்லை பிரேமத்தாலேன்னார். அவர் பிரேமத்தால் கட்டலாமே தவிர தாமத்தால் அவனை கட்டிட முடியாது. அதே போல அந்த நாட்டில் இருக்கிறவள்லாம் பிரேமத்தோடு இருந்தாள், அதனால ராஜாவையே கட்டி வச்சிருந்தா. நாஸ்திகன் இல்லை, பொய் சொல்றவன் இல்லை, யாரும் பொறாம பிடிச்சவனே கிடையாது, சக்தி இல்லாதவன் இல்லை. தீர்காயுஷோ நராசர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்ருதாக, எல்லாரும் கிருதஜர்கள். ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணா திரும்பவாளுக்கு நிறையா நல்லது பண்றவா, அவர்கள் வதான்யா கொடையாளிகள், யார் எது கேட்டாலும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். தீர்காயுஷோ நராக சர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்ருதாக செய்தாக புத்திர பௌத்ராஷ, நன்ன பொண்ணு புள்ள பேரம் பேத்தி நிறைய மாடு கண்ணுகள் ஆடுகள் எல்லாத்தோடு இருந்தாலும் சமிருத்தி, செழிப்பு செழிப்பு செழிப்பு. எங்கே பார்த்தாலும் மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி. படிப்புக்கு வேண்டிய ஹயக்ரீவர் எங்கே இருக்கார், பணத்துக்கு வேண்டிய மகாலட்சுமி எங்கே இருக்கார், அப்படி வயதான ஓடி ஆடி உழைச்சிருக்காளண்ணா. கொஞ்சமாக வேலை பார்க்குறா, நிறவாக இருக்கா. ஏன்னால் செஞ்ச கொஞ்சம் வேலைக்கு தெய்வ சகாயத்தை நிறையா பெற்று விட்டார்கள். நாம் நிறைய வேலை பார்த்துட்டா நாம் பண்ணுறோம் நாம் பண்ணுறோன்னா தெய்வ சகாயம் குறைஞ்சிடும். நாம் பண்ணுறத விட அவர் பண்ணுறார், அப்போ நம்ம பண்ணுறத நிறையா பண்ணுறதை விட தரமுள்ளதாக பண்ணணும். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், இப்போ எவ்வளவு சாப்பிட்டோங்கிறது முக்கியம் இல்லை, தரமான உணவு சாப்பிட்டோமா. இப்படி வச்சுங்களேன், நம்ம வண்டியில் 4 சக்கர வண்டியில் போகிறோம், போகிறச்சு ஓடுறது இப்போ சக்கரம் கழிந்து போச்சு, உடஞ்சி போச்சு, திடீர்னு வெடிச்சு போச்சு, இப்போ என்ன பண்ணணும், வண்டி நின்று போச்சு, அதை மாற்றணுமோ இல்லையா? மாற்றணும்னா ஒருத்தர் வந்து அப்படி வண்டியை தூக்கு பார்த்தார், அவன் அப்படிலாம் வண்டியெல்லாம் தூக்க முடியாது சாமி, அது ரொம்ப பாரம், அதுக்கு உள்ளே ஒன்று வச்சிருப்பீளே ஒரு கருவி எடுத்துன்னு வாங்கணும்னார். அதை எடுத்துன்னு வந்து இப்படி கீழே சொரிக்கினான், சொருக்கிட்டு மெதுவாக அப்படி சுற்றின்னு, அதை தாத்தா பாட்டி கூட சுற்றி விடலாம், மெதுவாக சுற்றினோடனே அப்படியே வண்டி மேலே போச்சு, அது இருக்கிற சக்கரத்தை மாற்றியாச்சு, திரும்ப அப்படியே சுற்றினா வண்டி கீழே இறங்கிட்டு எடுத்து வச்சாச்சு கிளம்பியாச்சு. இப்போது
இப்போ அவர் என்ன வண்டி அவராக தூக்கினார், அவர் தூக்கலை. இப்போ கொஞ்சம் முயற்சி நிறைவான பலம், அது அந்த வண்டி தூக்கிறதுலேயே பார்க்குறமோ இல்லையோ. அதை போல் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம முயற்சி பண்ணணும், ஆனால் தரமுள்ள முயற்சி, கொஞ்சம் முயற்சியாக இருக்கணும். இன்றைக்கி ஓடுறோம் கார்த்தால 7:30 மணி, போனால் சாயங்காலம் 8:30 மணி, நாள் முழுக்க உழைச்சிட்டுருக்கோம், பகவத் சிந்தனத்துக்கு நேரமே இல்லை இப்போ. அப்போ அந்த சிந்தனம் வர வர நம்ம வேலையே தரம் ஒசந்து போடும். 12 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலை 7 மணி நேரத்தில் பண்ணிடுவோம். நீ முதலாளிகளை என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நீ நன்னா செய், வேலையை முடிச்சியா போயிட்டு. அவள் ஒன்று நீ 13 மணி நேரம் இருந்தால் அவள் அதுக்கு வழக்கு போட்டு வைக்க வேண்டியிருக்கு, காசு செலவாக இருக்குது. இப்போ நான் மாட்டுக்கு அங்கே உட்காந்துன்னா இப்போ தான் ஒன்று அலுவலகமே வேண்டாம், வீட்டிலேருந்தே வேலை பாருங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ கணிப்பொறி அலுவலகத்தெல்லாம் போனோன்னு இங்கே வராதே, உனக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் சேர்ந்தாலே வம்பு சேர்றதுன்னு அர்த்தம், அதை அவளை முடிஞ்சு விட்டாப்போ. ஒருத்தரை கூண்டு வந்து உட்காத்தி வச்சா இவன் வம்பை யார் பார்க்கறது? பேசாத உன் வீட்டோடே இரு, இருன்னு முதலாளி சொல்கிறதுக்குள்ளே ஆபத்து தர்மபத்தினிக்கு வந்துடுறது. என்ன இவர் வீட்டோட உட்காந்தா அப்போ வம்பத்தை இங்கே வந்துருமோ இல்லையோ, ஏதோ இந்த மட்டும் அங்கே போகிறார் திரும்பி வரார், அது வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை ஒழுங்காக ஓடிட்டுருக்கு. போ ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் ஆபத்து, அடிக்கடி பார்த்துருந்தாலும் ஆபத்து, கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சுட்டு திரும்பி வந்தால் ஒழுங்காக வாழ்க்கை நடக்கும். அப்படி என் கலியுகத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன், கிருதயுகத்தில் இல்லை இப்போ. தீர்காயுஷோ நராக சர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்ருதாக தாம் சத்தியநாமாம் திருடதோரணார்கலாம் கிருகைர் விசித்தயிர் உபசோபித்தாம் சிவாம். இனி அந்த நாட்டில் இருந்த அமாத்தியர்கள் மந்திரிகளாரு, மந்திரிகள் எப்படி இருந்தான்னு சொல்கிறார். நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய நண்பர்கள் உறவுக்காரர்களை இப்படிப்பட்டவளாக வச்சுக்கணும், வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அஷ்டோ பபூர் வீரஸ்ய தஸ்யாமாத்யா யசஸ்வினா, 8 மந்திரிகள் அந்த நாட்டில் இருந்தார்கள். திருஷ்டி ஜயந்தா விஜயா சுராஷ்டிரா ராஷ்டிரவர்தனா அகோபா தர்மபாலஸ்ய சுமந்திரஸ்ய அஷ்டமோர்த்தவித். சுமந்திரன் மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், அவர் தான் தேரோட்டி மந்திரி. இந்த 8 மந்திரிகள் இருந்தார்கள். இது தவிர 8 பேர் குலகுருக்கள், பெரிய குலகுரு 2 பேர் வசிஷ்டரும் வாமதேவரும். அண்ணன் நமக்கே தெரியும், கல்யாணம் பண்ணி வச்சவாளே அவள் தான், வசிஷ்டர் வாமதேவர். மற்ற பேரை சொல்கிறார் இப்போ, வசிஷ்டோ வாமதேவஸ்ய சுயஜ்ஞா ஜாபாலிஹி காஷ்யபா கௌதமஹா மார்க்கண்டேயஸ்து தீர்காயுஹு காத்யாயனோ த்விஜா. இந்த 8 பேர், இந்த 8 பேர் பேரும் பட்டாபிஷேகத்தின் போது வரும். வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரத காஷ்யபா காத்யாயனஹா சுயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததான்னு 8 பேர். அவள் 8 பேரும் பெரிய ரிஷிகள், அவர்கள் தான் அந்த நாட்டுக்கே நல்லது பண்ணிட்டு இருந்தா. ராஜா தசரதனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அந்த ரிஷிகளை கேட்டுத்தான் செய்வார். அவர்களுக்கு ஒரு துளி பணங்காசில விருப்பம் இல்லை, நாடு நன்னா இருக்கணும் நாடு நன்னா இருக்கணும்னே சொல்லிட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட அமாத்தியர்கள் இங்கே வித்யா வினீதா ஹ்ரீமந்தா குஷலா நியத்தேந்திரியாக, நன்னா படித்தவனை மந்திரியாக வச்சுக்கணும். படிப்பே இல்லை, வேதத்தையே கற்கலைன்னா அவர் எங்கே எனக்கு நல்லது சொல்லி கொடுப்பாரா சொல்லுங்க. நன்னா வேதம் வணிஞ்சவனா படிச்சிருந்தா போறாது, வினயத்தோட பணிவோடு இருக்க வேண்டும். ஹ்ரீமந்தா, நம்ம சொல்றது தப்பா படுத்தே போகக்கூடாதே, நம்ம தப்பா சொன்னதுனால நாடுக்கு என்ன ஆபத்து வந்துருமோ என்கிற கவலை இருக்கிறவனா இருக்கணுங்கிறார். இன்னைக்கு அந்த கவலை எங்கேயுமே இல்லை. நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் அபிப்பிராயம் கேட்டா அவர் என்ன வேணாலும் சரி நம்ம அபிப்பிராயத்தை சொல்லிடு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு நமக்கு தெரியாது இப்போ. ஆனால் அந்த நாளில் ஒரு அபிப்பிராயம் சொன்னால் அதை கேட்டு நடந்தவன் ஒழுங்காக இருக்கானான்னு கவலைப்படுவாளாம். இப்போ அந்த கவலையை படுத்தேன், பள்ளிக்கூடத்தில் பாருங்க, பிள்ளைகளுடைய மொத்த வளர்ச்சியும் வாத்தியார் கையில் தான் இன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, வாத்தியார் சம்பளம் வாங்கிக்கிறோம் வரோம், பிள்ளைகளுக்கும் அதுக்கு மேலே வாத்தியார் இடத்துல அன்பு இல்லை, வாத்தியாராலையும் பார்க்க முடியல. கொஞ்சம் முதுகலை ஒரு தட்டு தட்டினா ஓஹோன்னு சத்தம் போடுறான். இந்த குழந்தைய தான் அந்த நாளில் கொண்டு போய் விடச்சே பார்த்து நான் அடித்து வழங்குவோன்னு வா, இந்த நாளில் பார்த்து வழங்குங்கிறான். அடிச்செல்லாம் வளர்க்க முடியாது. இப்போ பிள்ளைய பார்த்துக்கணும், சொந்த பெத்த பிள்ளையாக இருந்து எனக்கு ஒரே தாகமாக இருந்து பிள்ளை தண்ணீர் கொண்டு கொடுத்தா நன்றின்னு சொல்லுங்கிறா. நீ நம்ம பிள்ளை நம்ம தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தா பிள்ளையெல்லாம் தட்டி கொடுத்து வளர்க்கணும் சுவாமி, நன்றி சொல்லும். இந்த மாதிரிலாம் வெறுமை இருந்தால் அப்புறம் கோச்சுடுவாங்கிறான். சாமி நான் தான் சுவாமி பெத்தேன், எந்த தாகத்துக்கு தண்ணி கொடுக்கூடாதானா, கொடுக்க வேண்டாமா, யாருக்காக இருந்தாலும் நன்றி சொல்லணும், தெய்வத்துக்கு மட்டும் சொல்ல வேண்டாம், இது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் இந்த வாழ்க்கையை கொடுத்து இத்தனை நல்லது பண்ணுறாரு அவருக்கு எப்போவான்னு சொல்லுவோமானால் அவர் காத்துட்டுருக்கார். இவன் சொல்லுவான் சொல்லுவான் சொல்லுவான், என்றைக்கோ ஒரு நாள் சொல்லுவான். அவர் கோபிச்சுக்கிறதே இல்லை, அதுக்காக பதட்டப்பத்து அவர் தண்டனை கொடுத்துட்றதே இல்லை. இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான், இன்னும் காத்து கொண்டிருக்காரு இல்லையோ. இனி இந்த மந்திரிகள் இருந்த குஷலாக நியத்தேந்திரியாக ஸ்ரீமந்தஸ்ச மகாத்மானா சஸ்திரஜாக திருடவிக்கிரமாக
நல்ல சஸ்திர வித்தியிலே சக்தி இருந்திருக்கிறவா, கீர்த்திமந்தா அவரவர்களே பணக்காரர்கள், ராஜா நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவா, யதாவச்சனகாரிணா ராஜாவுக்காக உயிர் விடுறதுக்கு கூட தயந்தாதவர்கள், அந்த மாதிரி நமக்கு ஆள் இருக்கணும். இப்போ நம்ம திடீர்னு படுத்துனுட்டோம்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, யார் ஒத்தாசைக்கு வருவா? அவாவா ஓடின்னு இருக்கா? ஒத்தாசைக்கு வருவான்னு யோசிக்கிறத விட யாரானு படுத்துட்டுருக்குறச்சே நம்ம போனோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது இருந்தால் தானே இது வரும். யாரானு ஒருத்தர் படுத்துட்டுருக்குறச்சே நம்ம போய் வேலை செஞ்சுருந்தோம்னா அப்போ நம்ம படுத்துட்டுருக்குறச்சே இன்னொருத்தர் வருவா. ஆனால் மனிதனோட இயல்பே யாரானு படுத்துட்டுருக்குறச்சே நாம் போகக்கூடாது, நாம் படுத்துட்டுருக்குச்சே மட்டும் எல்லாரும் வரணும், அப்படி வரமாட்டான். உதவிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கணும். அந்த நாளில் ஒரு குரல் கொடுத்தா தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்காராலும் ஏன்னு கேட்பா. இந்த நாளில் பக்கத்து பொட்டியில் இருக்கிறவரை கேட்க மாட்டேங்கிறார். இப்போ எல்லாம் பொட்டி பொட்டியாக கட்டியாச்சு, 20 மாடி 30 மாடி, ஒரு மாடிக்குள்ளே 4 வீடு 8 வீடு, அவாவா கதவு போட்டிக்கிறேன், இருக்காளா இல்லையான்னு கூட தெரியவே தெரியாது. இப்போ இருந்தால் இருந்ததில் சேர்த்தி, இல்லைன்னா இல்லாததில் சேர்த்தி, யாரும் ஆருக்கும் உதவுறதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. கொஞ்சம் அதை போல் இருந்தால் சிரமம் வரைச்சே கட்டப்படுவோம். நமக்கு ஒரு சிரமம்னு இருந்தால் கூட கை கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் இல்லையோ, அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வச்சுக்கணும். ஆளே இல்லாத போகக்கூடாது. மனுஷன் இல்லாமல் நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. 4 பேர் உறவுக்காரா வேணும் இல்லையோ, கல்யாணத்துக்கு மட்டும் உறவுக்காரா இல்லை, அதை விட கஷ்ட காலத்தில் வர்றதுக்கு தான் உதவுக்காரம். நீங்கள் ரொம்ப நினச்சிக்கிறது கல்யாணத்துக்கு வராமல் விட்டு கொடுத்துட்டான்னு வராட்டா போகிறாளே, சாப்பாடு மிச்சம் அவள் தான் சொல்லணும். இப்போ அவள்லாம் வரலன்னு சொன்னால் ஏழைப்பாளர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா இவர் வந்துட்டு கொறிச்சிட்டு போகிறதுக்கு ஓஹோன்னு ஒரு சாப்பாடு 400 ரூபாங்கிற, நீ ஒன்றும் வெறுமே இல்லை. இப்போ ஒரு 1000 பேர் சாப்பிட போகிறான்னு 4 லட்சம் நன்னா செலவழிச்சோன்னு வா. யார் சுவாமி சாப்பிட்டார்னால் சக்கர வியாதிக்காரர், உப்பு வியாதிக்காரர், இவாளெல்லாம் உபச்சாரம் பண்ணி பண்ணி சாப்பிடுங்கிறது கூட போரும் போரும் இருக்கும். இதே அந்த கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் சோறு குடு குடுன்னு 4 பேர் கேட்டுருப்பான், கிடையாது கிடையாதுன்னு அனுப்பிச்சிருவா. சாப்பாடே வாண்டாங்கிறவனை கூண்டு வந்து உட்காத்தி வச்சு உபச்சாரம் பண்ணி தீர்த்தம் சாய்ச்சி அவனுக்கு இத்தனை பண்ணிட்டு இருக்கணும். இது லாபம் இல்லை. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா பிடிச்சவனு கொடுங்கோ, பிடிக்காதவனு கொஞ்சமாக கொடுங்கோ, இல்லாதவன் கேட்குறான்னா யாருக்கும் கொடுக்கலாம். இது இன்னாருக்கு அந்தணர்களுக்கு தான் போஜனம் போடணும், மற்ற பேருக்கு கூடாது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. அதுக்குன்னு சில நாட்கள் இருக்குது, அதை அப்போ பண்ணிப்போம். ஒரு கல்யாணம் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாருக்கும் போடணும் இல்லையோ, முதல்ல இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும். மேலே சொல்கிறார், கீர்த்திமந்தா பிரணி பிராணிஹிதாக யதா வச்சனகாரிணாக, நமக்குன்னு 4 பேர் வச்சுக்கணும், நமக்குன்னு உயிர் விடுறதுக்கு கூட தயாராக இருக்கிறவா இருக்கணும். யாரா 4 பேர் இருந்தால் தான் வாழறதுக்கு ஒரு தெம்பே இருக்கும். நம்ம சட்டுன்னு ஒரு நாள் படுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா கதி கலங்கும் பாருங்க, அப்படி வச்சுக்காதேங்கிறார். யாரான்னு நமக்குன்னு வாழறவன் இருக்கணும், ஏதானு கொஞ்சம் விட்டு கொடுக்கணுமா விட்டு கொடு, 4 பேரை வச்சுக்கோ, அப்படி இருந்தால் தான் குடும்ப ரசிக்கும் சிறப்பாகவே இருக்கும். அகிதன் சாபி, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இருக்கிறத 2 பேருக்கு விட்டு கொடுத்தா தான் ஆள் இருக்கும்னு வச்சுங்கோ, கொடுத்துருங்க. எல்லா பணத்தையும் நம்ம வச்சுட்டு மனுஷால சம்பாதிக்காத ஒரு லாபமும் இல்லை. இப்போ பணம் இருக்கா, கொஞ்சம் நாள் ஆச்சு, நானும் இப்போ ஓய்வு பெற்றாச்சு, இன்னும் சேர்த்து சேர்த்து சேர்த்துன்னு என்ன பண்ண போகிறேன், கொடுப்போமே, கொடுத்த போயிடுமே, என்ன நானே பட போகிறேனே, அப்புறம் கொடுக்கறது போது மட்டும் என்ன லாபம், இப்போ நானே இருக்க போகிறதில்ல, அதுக்கப்புறம் வச்சுட்டு இருக்கிறத வச்சு வச்சு என்ன லாபம், நாம் இருக்க மாட்டோங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பணம் இருக்க போகிறது நான் இருக்க, நேற்று ஆர்ட்டியோ பேசியிருந்தேன், அது சுவாமி என்கிட்ட சொன்னார், 3 தடவை இது வரைக்கும் எனக்கு அறுவை சிகிச்சை இருக்குது, சிறுநீரகரம் போட்டுதான் இருக்குது, 3 தடவை மாற்றின்னு இருக்கேன்னார். 1 தடவை மாற்றினாலே எவ்வளோ ஆபத்து, 3 தடவை மாற்றின்னுருக்கேன் ஆனால் நான் திருப்தியாக இருக்கேன், இதை வச்சு இன்னும் பல பேருக்கு நான் இப்போ ஒத்தாசை பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்குன்னு ஒரு மருத்துவமனையே ஆரம்பிச்சிட்டேன்னார். எவ்வளவு பாடு, அவரால் ஒன்று சாப்பிட முடியாது, ஒரு இடத்துல போய் தங்க முடியாது, எது போனாலும் தொத்து வியாதி எதானு தொத்தினுடும், அவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய இவ்வளவு தூரம் உழைச்சிட்டு இருக்கார். அவர் மேலே சொன்னார், எனக்கு இது வரைக்கும் 2 பேர் வைத்தியர்கள் அறுவை சிகிச்சை பண்ணிட்டா, அவா இல்லை இப்போ நான் இருக்கேன்னு அவர், அவர் இல்லை ஆனால் இவர் இருக்கார், என்ன இல்லை என்ன பண்ண முடியும், வைத்தியருங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறாரா, நோயாளிங்கிறதுக்காக போட போகிறானா, ரெண்டும் இல்லை. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சுட்டு நம்ம கட்டத்துக்குள்ளே புறத்தியாருக்கு உதவணும்னு ஆரம்பித்தார் பாருங்க. இதுதான் தர்ம சிந்தனை, சனாதன தர்மம் அடிப்படையில் இருக்கிறது இந்த சிந்தனையில் தான் வாழறது. இப்போ இது பாரத தேசத்துக்கு ஆதாரம் இந்த சிந்தனை தான். ராமன் சொன்னால் தார்மிகன், தர்ம சிந்தனை, தன்னை காட்டிலும் பிறரை நினைத்தவன், கஷ்சின்ன துஷ்டத்ராசீது பரதார நிர்நிர்த்தரக. அடுத்து சொல்றார், யாரும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டா, தப்பித்தவறி பிறன் மனையை எதிர்பார்த்தும் நோக்க மாட்டார்கள், கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது.